இதுல கேள்வி வேற கேக்குறா பெரிய இன்டர்வியூ மாதிரி சந்தோஷம் ஜாஸ்தியா இருக்கும். சரி இதெல்லாம் வேணா நம்ம கண்டினியூ பண்ணலாம். டைரக்டா தெரி பாத்த இல்ல கட் பண்ணிரவாது. ஆமா சரி ஓகே. இத போர் ரூட் एक्चुअली கொஞ்சம் சீனிக்கா இருக்கு. இப்ப வெயில் அடிக்குது. முன்ன நல்ல கவர்டா இருந்துச்சு. இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? கும்பகரை ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். கும்பகரை ஃபால்ஸ் பத்தி சொல்லணும்னா எனக்கு எதுவும் தெரியாது. நான் இப்பதான் பாக்க போறேன். பின்னாடி ஒரு லோக்கல் கை இருக்கான் நம்ம கூட. லோக்கல் கை காமிச்சு லோக்கல் கே கட்டு லோக்கல் கை இவர்தா நிர்மல் சிரிச்சிட்டே இருக்காத தம்பி ஏதா சொல்லு. பெரிய குளம் தொகுதியோட பெரிய ஒரு லோக்கல் கே பெரியதுல அடுத்த வந்து என்ன சொல்றது தொகுதி என்ன தலைவரா இருக்க அதிக வாய்ப்புள்ள ஒரு ஆள் பாத்துக்கோங்க. இளம் வயது அப்புறம் வேற என்ன தோ வேற ஒண்ணும் இல்ல. கும்பகரையை பத்தி சொல்லுங்க. ஆமா எதிர்பார்த்து லெஃப்ட்ல போனா கொடைக்கானல் ரைட்ல போனா கொடைக்கானல் இருக்கு. ஓ கும்பகரை ஒண்ணு இத கொடைக்கானல் அலுமா நெடி சமயம் இருக்கும். ஓ ரூட் நல்லா இருக்குமா? இத கும்பகரை கிட்ட ஏய் போய் மாஸ்க்டா இங்க தான் அங்க கேப்பாங்க. இப்ப இங்க மூணு பேர் யாரோ அதுக்கு அடி வாங்கி போறீங்க. இங்க எடு ஆ டைம் முடிஞ்சா நான் ஆளுக்கு தானா. ஓ ஐயோ இவர வந்துமே ஆ ஒரே ஒரு கார் விட்டு விட்டுறேனா நாலு கூட ஆகலையே. சரி பாத்துட்டா வந்துறோம். நீ வீடியோ எடுத்து மட்டும் யோசிப்ப. இப்போ நீ உள்ள போன் பண்ணடம்மா. நாங்க இன்ஸ்டன்ட் குளியல் முடிச்சு வந்துட்டு இருக்கோம். ஆமா கரெக்ட்டா 30 செகண்ட்ஸ் குளியலா. இது பேர் காக்கா குளியல். ஆமா ட்ரிங்கா மாதிரி ஏதோ ஏனா 4:30 நினைச்சிட்டு வந்தோம். एक्चुअली 4:00 கே டைம் முடிஞ்சிருச்சு. சோ அலௌட் இல்லன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு நிமிஷம் சொல்லி கரெக்ட்டா ஒரு நிமிஷத்துல குளிச்சு வந்துட்டோம். ஆமா வந்ததுக்கு அட்லீஸ்ட் உள்ள வந்துட்டோம் பார்த்துட்டோம் குளிச்சோம் அப்படியே போயிட்டு இருக்கோம். சோ கும்பகரை பத்திரிக்கை நல்லா பிளேஸ் நல்லா தான் இருக்கு. एक्चुअली தண்ணி ஃபால்ஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய ஹைட் இல்ல குட்டி தான் பட் நல்லாவே ஓரளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது. நான் என்னமோ லைட்டாக தண்ணி ஓடிட்டு இருக்கோம் அது நம்ம வந்து இப்போ சும்மா கால் நினைக்கிற மாதிரி தான் இருக்கும்லாம் நினச்சேன். இல்லை நல்லா ரிலாக்ஸிங் பிளேஸ் மாதிரி. ஆமாம் நிறையா அப்படியே தனித்தனியாக அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தண்ணி இருக்குது. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி ஒரு நல்லா நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆக்சுவலி பார்த்தீங்களா அந்த தம்பியெல்லாம் 4 மணி நேரம் இங்கே வந்து சோத்தையோ கட்டிட்டு வந்து உட்காந்துருப்பார். இப்போ சாப்பாடு அளவுடைய இல்லை போகலாம். இப்போ சாப்பாடு நாங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் கூட ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். நல்லா தண்ணியிலே ஆட்டம் போட்டு அருவி அப்புறம் அங்கங்கே தண்ணி தேங்கியிருக்கு அதுலேயும் குளிக்கலாம். ஸோ நல்ல பிளேஸ் ஆக்சுவலி. பட் இங்கே கொஞ்சம் ரொம்ப டைமிங் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம் 4 மணிக்கு உள்ளே கண்டிப்பாக 4 மணிக்கு கண்டிப்பாக கிளம்ப சொல்லிடுறாங்க வெளியவே. நாங்கள் வந்து அந்த பேட்ரி வெஹிக்கிளில் வந்துட்டோம். அது வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா மினிமம். 7 பேர் இருந்தால் தான் வண்டி எடுப்பாங்க. நாங்கள் 4 பேர் தான் இருந்தால் எங்களுக்கு டைமும் இல்லை. ஸோ நாங்களே 70 ரூபீஸ் கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரிட்டன் நடந்தே போயிட்டுருக்கோம். அது எடுத்துகிட்டு வந்ததால்தான் நம்ம 1 நிமிஷம் போது குளித்தோம். ஆமாம் நெக்ஸ்ட் பக்கத்துல ஏதோ ஸ்பாட் இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு போய் பார்க்கலாம்.
கும்பகரை வாட்டர் ஃபால்ஸ் எங்களை மாதிரி ஷார்ட்டாக போயிட்டு வந்து யாருமே இருக்க முடியாது. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் இருந்துருக்குமா போயிட்டு குளிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு என்ட்ரியிலேருந்து, அவ்வளோதான் இருந்திருக்கும். பட் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. கேமரா அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஸோ வெளியே வாங்கி வச்சுக்கிட்டாங்க செக் பண்ணுவாங்கன்னு சொல்லி. நான் உள்ளே செக் பண்ணவே இல்லை, பட் கேமரா அலவுட் இல்லை போல. ஸோ நாங்கள் போயிட்டு மொபைலில் தான் லைட்டாக வீடியோ எடுத்தோம். ஒரு ஒரு நிமிஷம் குளியல் தான், ஒரு நிமிஷம் குளிச்சுட்டு டக்குன்னு வந்துட்டோம். இப்போ கொடைக்கானல் ரூட்டில் போயிட்டுருக்கோம். கொடைக்கானல் ரூட்டில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லே இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வர சேம் வாட்டர் அங்கே சம் குளிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம லோக்கல் கைட் சொல்லியிருக்காரு. இது வந்து அடுக்கம் கொடைக்கானல் அந்த ரூட்டா? ஆமாம், அடுக்கம் அதுக்கடுத்து கொடைக்கானல். வைல்டு வைல்ட் லைஃபா? வைல்ட் லைஃப் இருக்கும். வைல்ட் லைஃப் பார்க்க முடியாதா? அது ரேர். நான் பகலில் வந்து அப்படி வந்து பசுமாடு தெரியும், பகல் பசுமாடு தெரியணுமா எப்படி? சாரி, மொக்க 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 மொக்க. சரி, நைட்டு அலௌடாது? நைட்டு வரலாம்ண்ணா. ஏதாவது பார்க்க முடியுமா? நைட்டு வந்தால் காட்டு மாடு பார்க்கலாம். அப்படியா? இங்கேருந்து சன்ரைஸ் பார்க்கலாம். எங்கேருந்து? இங்கேருந்து இங்கே சும்மா நின்றுட்டு. ஓ, செம்மையாக இருக்கேன். அம்மாமே, லைவான சம்பவத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த கேமராவில். இப்போ இது இல்லை, அவங்களும் இல்லை, நான் பயந்ததை நீங்கள் பார்க்கலான்னு சொல்லுவார். அவங்க கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டு திடீர்னு கேமராவில் பார்த்து ஏதோ ஒரு ஒரு வருதுன்னு பார்த்தேன். ஏய், செம்மையாக இருக்கட்டும் அந்த லொக்கேஷனு. ஒரு நெஞ்சளவுக்கு ஆழம் இருக்கும். அப்படியா? அந்த பாறை இருக்கு அந்த கீழே தண்ணி வந்து. கைஸ், ஹாப்பியா? டுடேஸ் அவுட்டிங் நல்லவேளை நம்ம அங்க வந்து தலைய வந்து தோட்டனது கொஞ்சம் இதா இருக்கு. எனக்கு தலையில லைட்டா தண்ணி நனைஞ்சது ரொம்ப சந்தோஷம். நல்லவேளை முதல்ல நீ இறங்கின. அப்பா இல்ல, அழுதுற மாட்டா, எடுத்த நாள் நெக்ஸ்ட் நாள் இருக்கல அப்படினு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நாள் வந்துருவேன். நெக்ஸ்ட் நாள் சீச்சிருப்போம். ஆனா சமா குளியல் நிக்கி. ஆமா, லோக்கல் கைட் குளிக்கல. ஆமா, லோக்கல் கைட் குளிக்கல. நான் அவருக்கு தண்ணி அலர்ஜியா. வெஜ் காம்போ, கோபியா? கோபி பெப்பர் ஃப்ரை, வெஜ் நூடுல்ஸ். இது நம்மளோட ஃபேவரட் ஐட்டம். இதுக்காக தான் வந்தோம். பொரிச்ச பரோட்டா. இது வந்து தயிர் பச்சியோ சால்னாவோ இருக்கு. அது அழகான குப்பிலையே. என்னது குப்பி? குப்பி அது. குப்பினா பாட்டில். பாட்டில் அந்தல. குப்பினா பாட்டில். ஆமா, வாலி. இதுதான் மாஸ்டர் வாலி முத்து. சல்லம் பரோட்டா மாதிரி தான்.